watching BitBNS News. எல்லாருக்கும் வணக்கம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனி தேதி டிசம்பர் முப்பத்தொன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு ரீசெண்ட் அப்கிரேடுக்கு முன்னாடி வந்து மில்லியன் டோக்கன்ஸ் ஆடி போட்டிருக்காங்க பிளாக்ல போனை வந்து நேட்டிவ் கேஸ் டோக்கனாக யூஸ் பண்ண போறதா சிபாயூல கன்ஃபார்ம் வந்து ஆவரேஜாக அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இருபத்தெட்டு சதவீதம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க பிட்காயின் டிப்பானதுனால கிரிப்டோ மார்க்கெட் கேப் இரநூத்தம்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்கு பேங்க் ஆஃப் மெக்சிகோ இப்போ சிபிடிசி சர்க்குலேஷன் வந்து டூ தௌசண்ட்

கிரியேட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நம்ம சேனலில் வந்து நியூஸ் கவர் பண்ணியிருந்தோம் பட் இப்போ ரீசெண்டாக இந்த வல்னரபிலிட்டி நடந்தது பார்த்திங்களா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பாலியன் நெட்ஒர்க்கில் வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட்டில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தா அவங்க செக்யூரிட்டி பார்ட்னர் ஒரு வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இமீடியட்டாக அதுக்கான ஃபிக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா உடனே வேலிடேட்டர் நெட்ஒர்க்கையும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க அவங்க சைடுல இருந்து ப்ரோட்டோகாலுக்கும் சரி எண்டு யூஸருக்கும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த பக்கு கண்டுபிடிச்ச ஒயிட் ஆர்ட் ஹேக்கருக்கு வந்து மூன்று மில்லியன் டாலர்ஸ் பவுண்டியாக கொடுத்துருக்காங்க அடுத்த நியூஸ் வந்து சிபாய் நோய் கிட்ட இருந்தால் இனி நிறைய நியூஸ் வந்து சிபாய் நோய் கிட்ட இருந்தா இருக்கு சிவாய் ஆர்மி மெம்பர்ஸ் யாரா இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சிபாமான்ற ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து டேவிட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அந்த ஸ்பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தா கியூனி இவங்க வந்து சிவாயினோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க அப்படியே அவங்களோட அப்கமிங் சிபாரியம் லேயர் டூ பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா சிபாரியம்

பிட்காயின் லாஸ்ட் டென் டேஸ்லேயே வந்து இப்போதான் ரொம்ப லோவாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் டாலர்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிட் காயின் டிப்பா கூடவே ஆல்ட் காயின்ஸ் வந்து டிப்பாக அடுத்து அடுத்த அப்டேட் டேரெக்டாக மெக்சிகோ அடுத்த அப்டேட் வந்து மெக்சிகோவில் இருந்தால் மெக்சிகோ டிஜிட்டல் கரன்சி ப்ராஜெக்ட்லருந்து லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தா மெக்ஸிகோ சென்ட்ரல் பேங்க் சிபிடிசி சர்க்குலேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிகின் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் அக்கௌண்ட்லேருந்து புது டெக்னாலஜி புது ஜென்ரேஷன் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நாட்டோட எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து கிரிப்டோக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தான் தெரியுது ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்டனும் நியூ இயருக்கு வந்து பயங்கரமான பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அவங்க நியூ இயருக்கு ஸ்பெஷலா வந்து ஆப்பிரிக்காவில் டிஃபை சர்வீசஸ் வந்து இவங்க லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பிரிக்காவில் கார்டனுக்கு நல்ல க்ரோயிங் பிரசன்ஸ் முக்கியமா வந்து இத்தோப்பியா அண்ட் டான்சானியால இருக்கதான் வந்து அவர் நம்பிட்டு இருக்காரு கார்டனோட சிஇஓ சார்லஸ் அகின்சன் வந்து டிஃபை அடாப்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண நிறைய பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்டன நெட்வொர்க்லேருந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான பிளான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறதா சொல்லிட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து மேப்பிள் கோயின் கிட்ட வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டு மேப்பிள் ஃபினான்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் கேபிட்டல் மார்க்கெட் ப்ளேஸாக இருக்கு இதை வந்து பிளாக் செயினில் தான் பவர் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து கேபிட்டல் மார்க்கெட்டை டிஜிட்டல் செட் மூலமாக வந்து ரீஃபைன் பண்ணணும்னு ஒரு மிஷன் வச்சுருக்காங்க டிஃபை ஸ்பேஸில் மேப்பிள் டோக்கன் வந்து ரொம்ப ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த மேப்பிள் டோக்கன் வந்து அசன்டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அசன்டெக்ஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கனா இவங்க வந்து ஒரு குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட காயின்ஸ் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த நியூஸ் வந்து பிட்காயின் பற்றி தான் பிட்காயின் ட்ராப் பண்ணாலே வந்து வேல்ஸோட அக்கமலேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது ட்ராப் பண்ண டைம் பார்த்து வாங்குறதுக்குனே வந்து நிறைய பேர் கியூவில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து எல்சலோட நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஒரு சின்ன டிப் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி பிட்காயினை வாங்கி அதை செலிப்ரேட் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தோம்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த கம்பெனியை வந்து பிட்காயின் எப்போலாம் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ பல்கா பல்காக வந்து வாங்கி வச்சிடுறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சம்மையான சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பிஸ்னஸ்

கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி நியூஸ் மட்டும்தான் வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் மாதிரி வந்து எதுவுமே சொல்லலை கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய நியூஸ் எல்லாத்தையுமே வந்து டெய்லி உங்களுக்கு அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நாளைக்கு வேறு நியூ இயர் வருது நியூ இயருக்கு வந்து மோஸ்ட்டாக வீட்லேயே வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் பிட்பேனஸ் சார்பாகவும் என்னோட சார்பாவும் வந்து எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளை ஒரு வீடியோக்கு சந்திப்போம் பாய்